ஹாய், வெல்கம் டு காயு கமல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து அப்ளா கூட்டு. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஆனியன், டொமேட்டோ. அப்ளா வந்து நான் ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் நான் ஆயில் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு கடுகு, சோம்பு போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகணும். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம டொமேட்டோ சேர்க்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து டொமேட்டோ போட்டிருக்கேன். இது நல்லா ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகணும் டொமேட்டோ. அதுக்கப்புறம் என்ன மசாலுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் வந்துட்டு மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா ஸ்மாஷ் ஆகி ஓரளவுக்கு வேகணும். இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். நான் வந்து கடலைப்பருப்பு 10 மினிட்ஸ் ஊற வச்சு குக்கரில் வந்து 8 விசில் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அப்ளா ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அப்ளா ஆட் பண்ணுறோம். அப்ளா ஆட் பண்ணி இந்த ப்ரோக் பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கொத்தமல்லி போட போகிறோம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் கடைசியாக வந்து கோக்னட் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் அப்படியே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம சூப்பரான அப்ளா கூட்டு ரெடி. இது வந்து நீங்கள் ரசத்தோடு வச்சு சாப்பிடலாம், இல்லை சாதத்தில் கூட வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.